சென்டிமென்ட் வந்து என்னோட பொண்ணு இந்த கதை பண்றப்ப கலாய்ச்சா என்ன வந்து சென்டிமென்ட் கதைனா ஆனா இப்ப படம் பார்த்த பிறகு வேற ஒரு ரிசல்ட் சொல்றான் டைரக்டரோட பொண்ணு தான் படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எங்கள் டீமோட நான் சேர்ந்து பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ லைஃப்பில் இந்த டைமுக்கு நான் பார்க்குறேன் எந்த படமும் நான் வரைக்கும் பார்த்ததில்லை இவ்வளோ பெரிய நடிகர்கள் எடுக்கக்கூடிய படத்தில் நானும் அவங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன்னு நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐ ஃபீல் பிளஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ஃபேமிலி மூவி ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருந்தது லைக் கிளைமேக்ஸ்லலாம் கண்டிப்பாக அழுக வந்துடும் அந்த மாதிரி இருந்தது நல்லா இருந்தது ஒரு தடவை பார்க்கலண்ணா ஒரு தடவை பார்க்குற அளவுக்கு இருக்குது பாத்தவங்க சாங்ஸ் அண்ட் ஃபைட்டுக்கு வந்து கை தட்டினாங்க அதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது குறிப்பாக வந்து நகைச்சுவை காட்சிகள் சிலது சிங்கமொழி காட்சி முட்டராஜேந்திரன் காட்சியெலாம் ரொம்ப நல்லா ரசித்தாங்க ஸோ நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அந்த ரியாக்ஷன்ஸ் நடந்தது கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து ஃபேமிலிஸில் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நெகட்டிவாக பார்க்கணும் அப்படின்ற பாயிண்ட்டை அந்த வியூவை வந்து இந்த படம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும் ஏன்னா ஃபேமிலி எல்லாருக்குமே அவங்கவுங்க சைடு ஒரு நியாயம் இருக்கும் ஸோ அதை தான் வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோன்றது தான் இந்த மூவி சொல்லும் யாருமே ரிலேட்டிவ்ஸ் கெட்டவங்க கிடையாது ஸோ எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்க்கு ஒரு போராட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத கன்வே பண்ணுறது தான் இந்த மூவி படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நானே நிறைய சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஆல் ஆனந்தம் விளையாடும் வீடு ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு குடும்ப படம் லாக்டவுனில் ரெண்டு வருஷம் வந்து பெரிய ஃபேமிலி மூவிஸே வரல ஓடிடியில் தான் வருது தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள் மியூசிக் எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஒரு ஒரு சீனும் நம்ம வீட்லேயும் நடந்திருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள் சென்டிமெண்ட் வந்து என்னுடைய பொண்ணு இந்த கதை பண்ணுறப்ப கலாய்ச்சா என்ன வந்து சென்டிமெண்ட் கதைனா ஆனால் இப்போ படம் பார்த்த பிறகு வேற ஒரு ரிசல்ட் சொல்கிறான் டைரக்டரோட பொண்ணு தான் சென்டிமெண்ட் வந்து நிஜமா நல்லா இருக்கு கண்ணீர் வந்து நிறைய பேர் கூட இருந்து அழுதுட்டு இருந்தாங்க படம் வந்து ரெண்டு மூணு வாட்டி பார்த்தவங்க கூட ஒரு ஒரு வாட்டியும் அந்த சீன் பாக்குறப்ப வந்து ஹிட் ஆகுது ஏன்னா நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை இதெல்லாம் தான் பட் அட் த எண்ட் வந்து எல்லாருமே ஒத்துமையா இருக்கிறதுக்காக தான் வந்து பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் எல்லாரும் ஆக்சுவலி பர்சனலி எனக்கு ஆசையாக இருந்தது இப்படி இருந்தாலும் ஜாலியாக இருக்கல நல்லா இருக்கலாமே அப்படின்னு மேபி எல்லாருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் நல்லா இருந்தது ப்ளஸ் வந்துட்டு எல்லாரோட ஆக்டிங் தான் நான் சொல்லுவேன் நிஜமாவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நிஜமாவே உங்களை அண்ணன் தம்பியா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அது ரொம்ப பிடிச்சது மைனஸ் எனக்கு எதுவும் தோணலையே எல்லாமே எனக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது மியூசிக் நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னா நாங்கள் பயந்த விஷயம் அதுதான் சென்டிமெண்டல் எடுக்கிறோம் அது மக்களுக்கு கனெக்ட் ஆகுமா போர் அடிக்கக்கூடாது அவங்க உள்ளூராக அவங்களுக்கு அதை டச்சிங் ஃபீல் ஆகணும்னு நினச்சோம் ஆனால் படம் முடிச்சுட்டு எல்லாரும் கட்டி பிடிச்சி அழுதும் போது ஓகே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தோணுச்சு நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பத்துலேருந்து வந்தவங்க தானே ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடி அங்கே இங்கே ஓடுறோம் அவ்வளோதானே நமக்கு எல்லாருக்கும் பாசம் இருக்குது அண்ணன் அப்பா அம்மா அண்ணா அவங்களோட பேசணும்னு தோணுதில்லை அதனால் இது வந்து கூட்டு குடும்பம்னு ஒன்று எங்கேயோ இருந்துச்சுன்னு இமேஜ் பண்ணி பார்க்க வேணாம் நம்ம அவங்கள விட்டுட்டு விலகி நிற்கிறோம் சேர்ந்துருந்தா நல்லதுன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஆக்ட் பண்ணும்போதே வி ஆர் ஆல் சோ எமோஷ்னல் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் செட்டில் அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு அப்படிலாம் நடிக்கும் போதுமே ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்போம் எல்லாருமே வந்து கேரவன் அப்படிலாம் இல்லாமல் டென்த்தில் தான் உட்காந்துட்டு இருப்போம் ஒன்றா ஒரே வெயிலில் போட்டுட்டு ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய மூவியில் இவ்வளோ பெரிய காஸ்டோட ஐ எம் தேர் இந்த மூவின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இது ஒரு ஃபேமிலி மூவின்றனால படத்தில் ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனும் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த மூவி பிடிக்கும் எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட எங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக மூவி பிடிக்கும் ஓரளவுக்கு தான் 50% ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது நார்மலாக இருக்கு சேரன் தான் சேரன் அவர் மட்டும்தான் அவருக்கு அவர் ஆக்டிங் நல்லாயிருக்கு அவரோட இது நல்லாயிருக்கு ஹீரோ நம்ம கௌதம் கார்த்திக் அவர் பேருக்கு தானே இருக்காரு சும்மா அவர்
அவர் சும்மா கேரக்டர் 30 பேர்ல ஒருத்தரா இருக்காரு பத்தி ஹீரோனா சேரன் தான் ஃபேமிலி வேணும் ஃபேமிலி இல்லாமலாம் இருக்க கூடாது ஃபேமிலி நமக்கு எல்லா வகையிலுமே வேணும் ஆ ஓகே சார் ஃபேமிலி நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் இந்த படம் பார்க்கும்போது ஐயோ இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தோணும் அதான் நான் கூடி வாழணும் கூட்டு குடும்பம் அதுதான் வச்சு வேறு ஒன்றும் பெருசாக மியூசிக் ஒரு சென்டிமெண்ட் பாட்டு நல்லாயிருக்கு ம் அவரும் ஒன்றும் நல்லா நினச்சிருக்கா தோணுதுண்ணே கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் எங்கள் டைரக்டர் சார் நான் தான் சார் ப்ரொடியூசர் ரங்கநாதன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்